ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருந்து பார்த்தேன், சென்னையில் இருக்கேன். அடிக்கடி நான் சென்னை வருவேன், வந்தாலுமே நைட்டோடு வருவேன், நைட்டோடு போயிடுவேன், பகலில் நான் இங்கே இருக்க மாட்டேன். வெல், இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சென்னை சிட்டியை சுற்ற போகிறோம். பட் நீங்கள் சுற்றுற எல்லா நேரத்துலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாப்பிட்றது அம்மா ஹோட்டலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படியே அம்மா ஹோட்டல் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஏற்கனவே பண்ணணும்னு நினச்சேன். தூங்கியது லேட்டு ஃப்ரெண்ட்ஸ், தூங்கியது ரொம்ப லேட்டாக வந்தோம். அதனால் வந்து அந்த இட்லி இட்லி மேட்டர்லாம் கிடையாது, சாப்பாடு தான் இருக்குது பண்ணிட்டாங்க. இப்போ டைம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10:30 ஆகுது. 10:30 வெயில் வருஷமா அப்படியே அடிச்சு நவுத்துது. இல்லை இருக்குது, 7 ரூபா தாங்க இருக்குது. அப்புறம் 7 ரூபா தான் இங்கே பாருங்க. ஆ, 7 ரூபா மொத்தமே 7 ரூபா தானா? ஆமாம், 5 ரூபா. அப்படியா? உங்க சாம்பார் சாதம் வேணுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்யா. இருக்கிறது குடிக்கிறது கம்மியாக, அதுவே அவங்ககிட்டே தரம் பேசி வந்து நம்மளே சொல்லுங்க. அம்மா ஹோட்டலில் நிர்வகிக்கும் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களே, அம்மா ஹோட்டலில் ஜிபே வைக்குமாறு சென்னை வாசி இல்லாத ஒரு ஆள் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஸோ இதுக்கடுத்து வரதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே சாப்பிடும் போதே உங்களுக்கு மாண்டேஜ் போட்டது தான் இஃபான் வியூ காட்டு வரல, அப்படி கீழேருந்து ஃபைன் வரலாம். அதெல்லாம் சாம்பார் சாதம் உங்களுக்கு காட்டு. ஆஹா, எனக்கு வந்து ஒரு லெமன் சாதம் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் நம்ம தேவையானது கிடச்சி போச்சு, அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. 5 ரூபாய்க்கு ஏற்ற கண்டக்ட் தான், சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப சொல்கிறாங்க அவை சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லு. A few minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உண்மையே சொல்லணும்னா சீரியஸ்லி லோக்கலில் அம்மா ஹோட்டல் நான் சாப்பிட்ருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் வந்து அம்மா ஹோட்டல் சாப்பிட்டு தான் நான் காசு சேவிங்கே பண்ணேன். ஸோ அது வேறு விஷயம். பட் அதை விட்டு நம்ம லோக்கல் ஏரியாவை விட்டு நம்ம அவுட் சைட்லேருந்து ஒரு அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றோங்க. அங்கே எப்படி இருக்கும், அங்கே எப்படி பேசுவாங்க எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டு அப்படியே டோக்கா இங்கே தான் போடணுமா யோசிச்சுலாம் பேசுவோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, இங்கே வெல்கம் நல்லாவே இருந்துச்சு. வெல்கம் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கா, இப்போ போயிட்டுருங்க. சரி, அப்படியே ஆடியன்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து ஐயோ இப்போ கண்ட்ராவே இருக்குண்ணா, தூங்கி எழுந்து மண்டை மயிறு கூட வரல. கரெக்டாக ஒரு 2 இயர்க்கு முன்னாடி தான் அந்த பாரிஸ் சென்னையில் ஒரு பாரிஸ் இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தான் பாரிஸ் சென்னையில் என்னடா பாரிஸ் ஐயோ அப்படி இப்படி சொல்லிட்டு நான் எனக்கு தெரியாது. அப்புறம் ரீசன்ட் டைம்ஸ் ஒரு 1 இயர் பிஃபோர் அப்படி தான் நானே ஓகே சென்னையில் தான் ஒரு பாரிஸ் கார்னரும் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ஐஃபோன் தவறு இதில் மீந்தா அபையோட ஃபோன். ஸோ இப்போ இருக்கு அங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அபை வந்து அங்கே போய் ட்ரெஸ் எடுத்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையில். அது வந்து சைஸ் ரொம்ப தப்பாக இருக்குது, அதனால் இப்போ போயிட்டு அங்கே போய் துணியை மாற்ற போகிறோம். அப்படியே போகிற அப்படியே அப்படியே பொறுமே நம்ம மாண்டேஜ் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த துணி கடைக்கு வந்தாச்சியா, போய் வந்து அந்த துணி மாற்றத்துக்கு போயிருக்கோம் உள்ள. ஸோ அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வாங்கின துணி வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு, இதை கொஞ்சம் சிறுசான சைஸ், அதனால துணி கொஞ்சம் மாற்றணும். உண்மையை சொல்லணும்னா அவ்வளோ ஒரு டிராஃபிக்கா, இப்போ பின்னாடி உட்காந்து வந்தேன் எனக்கு அப்படியே பழுத்து போச்சு அந்த அளவுக்கு டிராஃபிக்கு. நான் இதுக்கு முன்னாடி சென்னை சிட்டியில் பகலில் நான் சுத்தினதே கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு டிராஃபிக் தெரியல போல. எனக்கு மேபி எனக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் அந்த விஷயம் பழகி போயிருக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா ஆடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த துணிக்கடை மேட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அபைக்கு வந்து கேபிள் வாங்கணும். அவன் கேபிள் நார்மலான கேபிள் கிடையாது, அவன் வந்து உயர் ரகம், அதாவது வேற ரகமான ஒரு ஆள். அவன் அப்படி கிடையாது, ஒரு தனிப்பட்ட ஒரு சொருவுற சாக்கெட் அது. அப்பா நார்மலா பேசுறா, எந்த ஐபோன் ஃப்ரெண்ட்ஸ், ஐபோன் எஸ்ஆர், ஐபோன் எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆர் வச்சுட்டு இருக்கான். ஸோ அதான் கேபிள் விட்டு வந்துட்டான், ஊர்லேயே விட்டு வந்துட்டான். கேபிள் மட்டுமா, மெமரி கார்டு, மெமரி கார்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். முக்கியமான பொருள்லாம் விட்டு வந்துட்டான், மற்றதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். ஸோ சில பொருள்லாம் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு
இப்போ இங்க இருந்து அப்புறம் நான் உங்களுக்கு கிளம்புறப்ப நான் பேசுறேன். நடுவில் அபை வந்து டேபிள் வாங்க, அதை போட்டு காட்டு. ஏன்டே எவ்வளோ சொல்றாங்க ப்ரோ, பார்த்து சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கியாச்சு. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, பட் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இப்போ போயிட்டு சாப்பாடு வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ மதியம் ஒரு அம்மா ஹோட்டலில் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் நம்ம உண்மையாக வந்து டெம்பர் ஓட்டுறதுக்காக மட்டும்தான் அமெரிக்கா தாமதத்துக்கு வந்தோம். அது கிடையாது, உண்மையாக வாங்க வந்து கேபிள் ஃபோன் தட்டாமல் இருக்க முடியல, கை நடுங்குது. நேற்று நைட்டு ப்ரோ ப்ரோ முடியல ப்ரோன்றான், என்னடாண்ணா கேபிள் இல்லை ப்ரோ, சார்ஜ் இல்லை ப்ரோ. சரி பொழுது விடிஞ்சதுமே நம்ம போய் கேபிள் வாங்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓகே ஓகே கேபிள் வாங்கியாச்சா? கேபிள் வாங்கிட்டோம். இப்போ வந்து நேரம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நேரம் திருப்தியா 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 திருப்தி. ஓகே இப்போ போய் லஞ்சில் மீட் பண்ணுறோம் உங்களை. பை. பார்க்க கொஞ்சம் லோக்கல் புள்ளிங்க மாதிரி உங்களுக்கு மேபி ஃபீல் ஆகலாம், பட் நான் லோக்கல் புள்ளிங்கலாம் கிடையாது. இந்த ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு சுற்றுறதால இந்த முடி இப்படி இருக்குதால உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ நம்ம வந்து சென்னை எக்மோரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை எக்மோர் பக்கத்தில் இருக்கும் அம்மா உணவகத்திற்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க உள்ள போய் சாப்பிட்லாம். அவை நீங்கள் இப்போ என்ன சாப்பிட பிளான் பண்ணிப்பீங்க? இப்போ வந்து சாம்பார் சாதம் நீங்கள் காலை சாப்பிட்டீங்கல்ல? ஆமாம். அது ரொம்ப இப்போ அப்படியா? சரி கொஞ்சமாக சாப்பிட்லான்னு இருக்கேன். வைக்கும் போதே கொஞ்சமாக சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்லான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நீங்கள் என்ன சாப்பிட்? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயிர் நானும் இதுதான் சாப்பிட போகிறோம். தயிர் தான் சாப்பிட்றேன். தயிர் தயிர் இப்போ வெளியே போகணும். அப்படி தப்பு அப்படி பண்ணாதையா? எங்களை விட நீங்க சூப்பரா இருக்கீங்க. செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன நகர் இருக்கா? தயிர் இருக்கா? சரி ஓகே பரவாயில்லக்கா, பரவாயில்ல குடுக்கா. வெல்கம் நல்லா இருந்துச்சு. அவங்க பேசும்போது ரொம்ப ஜாலியாக என்டர்டைன்மெண்டாக பேசுறாங்க. இப்போ சாம்பார் சாதமும் கரெக்டாக சூப்பராக தான் இருக்கு. ஏன்னா லைட்டாக வந்து குழந்தை இருக்கு, லைட்டாக ஸ்மோக் வாசனம் வருது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து கட்டியாக அது எல்லா இடத்துலையும் கரெக்டாக கிடைக்காதுல்ல அது. ஆமாம் என்ன பண்ணுறது வந்து லேட் டைம் போ. ஆமாம் லேட் டைம் வரும். சில இடத்துல நம்ம சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். நல்ல ஃபைன் டேஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். நீ ஏற்றுக்க மாட்டா ஆகும்னு அட முடிச்சிருந்தேன். மட்டார் மட்டார் நாடி சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகமே அந்த மாதிரி உலகம். பூமி உள்ளவரை எங்கம்மா பெயரே நிறைத்திருக்கும். பாட்டு சவுண்டு கேட்டுச்சா இல்லைன்னு தெரியல, ஏன்னா இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி சாப்பாடு கிடைக்காத மக்களுக்கு அம்மா உணவு மட்டுமே மூணு வேளையும் சாப்பாடு போட்டு சொல்லிடுறேன். காலையில் என்கிட்ட சேஞ்சு கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஹோட்டலுக்குமே நாங்கள் வந்து சேஞ்சே இல்லை. அவங்க பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்டு போங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அது அந்த ஹியூமனிட்டி அங்கே தான் அந்த ஹியூமனிட்டி நிற்குது. இப்போ எங்குமே என்கிட்ட சேஞ்சு கிடையாது. நாங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி நீங்கள் கேஷ்லாம் உள்ளே வந்துட்டோம். அப்புறம் இல்லைக்கா 3 ரூபா தாங்க இருக்குது சில்லறை இல்லைக்கா சொல்லிட்டு ஒரு 10 ரூபீஸ் கொடுத்தா அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை. பரவாயில்லடா 3 ரூபா தான் கொடுத்துட்டு போங்கடா இது என்னடாகுதுன்னாங்க. ஸோ ஆனால் இப்போ ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சென்னை சிட்டியில் வந்து அவங்ககிட்ட 2 ரூபாய் இருந்தால் கூட வந்து அவங்களால வந்து சாப்பிட முடியும் அப்படின்றது வந்து அம்மா ஹோட்டல் மட்டும்தான் அது செயல்படுத்த முடியும். 2 வேளை உணவும் வந்து அருமையான சாப்பாடு, நல்ல சாப்பாடு. ஸோ ஓகே அதான் கொடுக்குறதுக்கு அவங்களால முடிச்சது பெஸ்ட்டாக செய்கிறாங்க. அண்ட் இப்போ நைட் நம்ம நைட்டு தான் சாப்பிட்டே ஆகணும். பட் நான் ஃபஸ்ட்டே போகும்போது இங்கே சென்னை எக்மோர் பக்கத்தில் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான். நான் போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார போகிறேன். எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். சம்திங் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் அப்போ இது உட்காந்து உட்காந்து தான் கிளம்ப போகிறேன். போயேன்
ஃபைனலி பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நடுவில் ஈவினிங் டைம்ல எங்க 5 மணி 4 மணி என்னாச்சு கேட்டீங்கன்னா, நான் வந்து ரூம் வந்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டு. ஏன்னா நாங்கள் நேற்று தான் சென்னைக்கு வந்தோம், அடை மழையில குளிச்சுட்டே வந்தோம். வேலூர்லேருந்து சென்னைக்கு பைக்கில், இன்னைக்கும் பைக்கில் 5 மணி நேரம் டிராவல் பண்ணோம் பார்த்துக்கோங்க. ஸோ நடுவில் மட்டும் ஒரே வாட்டி டீ பண்ணு சாப்பிட்டோம், ஏன்னா அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டதால வயிறு திருப்தியாக இருந்துச்சுங்க, மனசு திருப்தியாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் விரும்பலை, போயிடலாம் அது ஓவராது. ஸோ அம்மா ஹோட்டல் சாப்பிட்டு பிறகு பசிச்சது, டீ ஒரு பண்ணு மட்டும் நானும் அப்படியே சாப்பிட்டோம், மற்ற வீட்டில் எதுவும் சாப்பிடல. இப்போ அகை நம்ம நேராக எந்த எங்கே போகிறோம்னா அம்மா ஹோட்டல் தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம ஒரு டீயை போட்டு தான் போவோம். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க முடியும், டீயை சாப்பிட்டு ஆரம்பிங்கன்னு ஆர் சொல்றது. நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு டீயை போடுறோம், அப்புறம் நேராக வந்து வீடியோ எடுக்கிறோம். ஒழுங்காக சொல்றா 15 minutes later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷெல்லுக்கு வந்தோம். ஸோ வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடணும், மாயாக்குது. ஆசிரம் எடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா மாயா தான், சரப்பான பைக் தான். இப்போ ஃபுல் டேங்க் அடித்தாச்சு, ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா, அது எங்கே ஃபுல் டேங்க் அடிச்சுமே இப்போ அங்கேயும் நம்ம ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நம்ம எங்கே போகிறோம்னா அம்மா ஹோட்டலுக்கு போக போகிறோம். ரெண்டு காஃபி இல்லை, ரெண்டு காஃபின்னு சொல்லு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபார்மேட்டிவாக உங்களுக்கு கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கப்புள்ஸாக பிடிக்க வேண்டியது, இவன் கூட பிடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், மனசு வருத்தமாக இருக்குது. ஃபோன் பண்ணி வர வைக்கலாமே யாரையாவது. வேணாம் வேணாம், இவனாக இருக்கவே 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவாகும், கூட ஒரு பொண்ணு தான் இருக்கும் 5000 ரூபாய் செலவாகும். ப்ரோ ஜிஎஸ் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா கொடுத்தாலும் நீங்கள் குடிக்க முடியாது. இல்லை கொடுத்தாலும் ஐஃபோன் ஃபோட்டோகிராஃப் ஃப்ரேம். பே இன்னும் சூப்பர். சப்பாத்தி சாப்பிட வந்துட்டோம், சப்பாத்தி எத்தனை சப்பாத்திக்கா இருக்கு தோசை இருக்கா? நமக்காக ஒரு ஸ்பெஷலா காபி குடிச்சுக்கிறோம் ப்ரோ, எனக்கு ஒண்ணு போதும். ஒரு ஒரு செட் இல்லக்கா, மொத்தமா ஒரே சப்பாத்தி இருக்கு. நைட் நான் வெளியே போகணும், வயிறு ஏதாச்சும் கலெக்டி விட்டுருச்சுன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். சோ அதனாலதான் ஒண்ணு போதும்ன்றேன். அண்ட் அவையே ஒன்று போதுன்னு சொல்கிறான். யோ நீ வீடியோ எடுக்கிற, நீ ஒன்று சாப்பிட்ற, நான் எதுக்குடா இங்கே சாப்பிட்றான், கரெக்டு தானே? ஸோ அதனால் அவன் சும்மா நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றான், வெளியே சாப்பிடுவான். ஸோ அதனால் இப்போ நான் மட்டும் டேஸ்ட் பண்ணணும், டேஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணணும், அதான் மெயின் இருக்கு. அம்மா ஹோட்டலில் வேலை செய்கிறது பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சப்பாத்தி டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம்
பாத்தீங்கன்னா இதுதான் பாத்துக்கோங்க. நானும் ஆரம்பிச்சு வெளுத்து கட்டுறேன். அவை ஹவு டு யூ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு. கட்டாது எல்லாம் கட்டாது அருமையாக இருக்கு. சீரியஸாக வந்து அவை வந்து இந்த கேமராக்காக ஒரு ஓடு அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மா வாட்டருக்கு போயிட்டு சப்பாத்தி இந்த ஆளி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வேணால் கொஞ்சம் குறைபாட ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்மள போய் இமையாக சாப்பிட சொல்கிறானு. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறீங்க எப்படி இருக்கு. நிஜமாக சொல்கிறார். நான் நைட் டைமில் அம்மாவோட சாப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம். நான் இப்போ நைட் டைம்ல சாப்பிட்றேன். ஸ்கூல் சாப்பிட்ற ஸ்கூல் படிக்கிறப்போ நான் மதியம் லஞ்ச் வந்து எனக்கு அம்மா ஹோட்டல் தான் எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு காசு கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் வந்து மெயின் ஹோட்டல் போய் சாப்பிட்றேன்னா இதை சாப்பிட்டு தான் கொஞ்சம் காசு சேவிங்ஸ் பண்ணி மொபைல் டேட்டா போட்டு வீடியோ போட்டு அப்படி ஒரு பண்ணிட்டு இருந்தேன். பட் நைட் டைமில் ஒரு சப்பாத்தி தொட்டு குருமா குருமா வாயில் இது டால் 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 ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக சொல்கிறேன். கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. நான் ஏன் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இந்த கண்டென்ட் ஏன் தோணுச்சுன்னா நான் ஏற்கனவே பண்ண நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல வந்து டேட்ஸ் அவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று முஸ்லீம் பண்ணியிருந்தாங்க பெருசாக ரீச் ஆகலை. இதுவும் ரீச் ஆகுமா எனக்கு தெரியாது. சப்போஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா உங்ககிட்ட 5 ரூபாய் தான் இருக்குது 10 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இங்கே ஃபீல் பண்ணிட்டோம். இல்லை அம்மா ஒருத்த சாப்பிட்டா ஸ்டேட்டஸ் தொடங்குறோம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்கள் வயிறுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த டைம் நீங்கள் சாப்பிட்டா போதும் கரெக்டாக. அது ஒன்று விஷயம் காலையில் நான் சாப்பிட்றப்பதும் என்கிட்ட சேஞ்ச் இல்லை. அவங்க என்கிட்ட சேஞ்சாக தான் வரல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க. மதியம் 800 சாப்பிட்றப்பையும் காசு கொடுத்தோம்னா 3 ரூபாய் கொடுத்தோம். 5 ரூபாய் சாப்பிடும். 5 ரூபாய் சாப்பாடும் நாங்கள் 3 ரூபாய் தான் கொடுத்தோம். இப்போ எங்கள் லாஸ்ட் சொன்னது நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றோம். அவங்க என்கிட்ட காசு கேட்கல. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு காசு கொடுத்துருங்க போதும். ஓவராக சொல்லிட்டு 9 சமம் ஆகிடும். பட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நல்லா இருந்து தோணுச்சு. அதனால நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படியே முடியுது. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி பக்கத்து இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டமா இருந்துருங்க. இவ்வளோ பெரிய சிட்டியில் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குமா அந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்கும். பட் ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் இருந்தாலும் சரி அப்படி இல்லை ஒரு சில கிட்ட காசே இருக்காது அவங்களும் சரி சாப்பிட முடியுன்றதுக்கான விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் காலையில் சாப்பிட்டு பிரான்ச்சும் எப்பவும் சாப்பிட்டு பிரான்ச்சும் பார்க்க பிரான்ச்சு நீங்க அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த மாதிரி வேற என்ன வீடியோ பண்ணலாம் மக்கள் கமெண்ட் அப்படியே போடுங்க. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா சூப்பர் சாட்டோ இல்லை எனக்கு ஜிபேவோ கிடையாது நான் கேட்கல. மறக்காம லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பார்க்கறது திருப்தியாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு அடுத்த வீட்டில் மீட் பண்றேன். அமைச்சர் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணுங்க. பை.